நண்பர்களே, நான் உங்கள் டிகே டிகேல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நோய் எதிர்ப்பு சக்தி, இந்த இம்யூனிட்டி, நம்ம உடலில் வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்துச்சுன்னா, இந்த நம்ம வெளியிலேருந்து வரக்கூடிய எந்த பாக்டீரியாஸ் ஆகட்டும் அல்லது எந்த ஒரு கிருமியாலையும் வந்துட்டு நம்ம உடலுக்கு வந்து ஒரு தீங்கை விளைவிக்க முடியாது. ஸோ இந்த இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதிகப்படுத்துவதற்குண்டான 5 பழங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த பழங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்கள் இருக்கக்கூடிய நாட்டிலேயாகட்டும் அல்லது நீங்கள் இருக்கிற இடத்துலையும் லோக்கலாகவே வந்து மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியதான். ஒருவேளை அப்படி கிடைக்க அதனுடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பழங்களை வாங்கிக் கொள்ளலாம். ஸோ இது என்ன பழங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பூஸ்டரில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய பழங்களின் வரிசையில் வந்து முதலாவதாக இருக்கக்கூடியதே வந்துட்டு ரெண்டு சிட்ரஸ் ஃப்ரூட் என்று சொல்லக்கூடிய இந்த லெமன் ஆகட்டும் அல்லது நெல்லிக்காய் ஆகட்டும், கிரேப் ஃப்ரூட், ஆரஞ்சு, சாத்துக்குடி, இது போன்ற சிட்ரஸ் பழங்களை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். இதில் வந்து குறிப்பாக இந்த நெல்லிக்காயை பற்றி நான் ஒரு முழு வீடியோவே போட்டிருக்கிறேன். ஸோ இந்த நெல்லிக்காயில் வந்து எல்லா பழங்களையும் இருப்பதை விட அதிக அளவு வந்து விட்டமின் சி வந்து இருக்குது. ஸோ இதனால் இந்த விட்டமின் சி என்ன பண்ணணும்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த ரத்த வெள்ளை அணுக்களை வந்து அதிகரிப்பதற்கு வந்து இந்த விட்டமின் சி வந்து மிகவும் உதவியாக இருக்கும். ஸோ இந்த பழங்களை வந்து நீங்கள் எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ தினசரி வந்து ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று லெமன் ஃப்ரூட் எடுத்துக்கலாம், அல்லது வந்து நெல்லிக்காய் எடுத்துக்கலாம், அல்லது ஒரு ஆரஞ்சஸ் வந்து எடுத்துக்கலாம், சாத்துக்குடி எடுத்துக்கலாம், அல்லது கிரேப் ஃப்ரூட் எடுக்கலாம். ஸோ இந்த விட்டமின் சி அதிகமுள்ள இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்டை வந்துட்டு நீங்கள் எப்படியாவது வந்து உங்களுடைய தினசரி உணவில் வந்து சேர்த்து கொண்டு வாருங்கள். ஸோ அடுத்ததாக இரண்டாவதாக பார்க்க வேண்டியது வந்துட்டு ஆப்பிள். ஆப்பிள் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். தினசரி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டோம்னா கீப் டாக்டர் அவே, டாக்டரை வந்து தூரமாக வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பழமொழி. என்னென்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பிளில் வந்து எல்லா விதமான விட்டமின்ஸ், அதாவது விட்டமின் ஏ இருக்குது, பி காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய அத்தனை விட்டமின்ஸும் இருக்குது, விட்டமின் கே இருக்குது, மற்றும் மினரல்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, ஃபைபர் இருக்குது, இது போன்ற பலவிதமான சத்துக்களை வந்து இந்த ஆப்பிள் கொண்டுள்ளது. அதனால் நம்ம உடலுக்கு வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துவதற்கு இந்த ஆப்பிள் வந்து ஒரு சிறந்த பழமாக இருக்கும். மூன்றாவதாக இந்த சீசன்ல, அதாவது குறிப்பா இந்த சம்மர்ல கிடைக்கக்கூடிய ஒரு பழம் பார்த்தோம்னா வாட்டர்மெலன், அதாவது தர்பூசணி பழம். இந்த தர்பூசணி வந்து ஒரு சிறந்த பழம். இதுல வந்து நிறைய தண்ணீர், முதல்லயே வந்து ஹைட்ரேட்டட், நம்ம உடலை வந்து நீர் சத்து குறையாமல் ஒரு சிறந்த முறையில இந்த சம்மருக்கு தகுந்த பழமாகும். மேலும் இதுல வந்து நேச்சுரல் சுகர் இருக்குது, அதே போல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறது, பலவிதமான மினரல் சத்துக்களையும் வந்து இந்த வாட்டர்மெலன் பெற்றிருக்கிறது. அதனால இந்த சீசனுக்கு வந்து கண்டிப்பா வாட்டர் எப்பெல்லாம் வந்து சந்தர்ப்பம் கிடைக்குதோ இது ஜூஸ் ஆகவோ அல்லது ஃப்ரூட்ஸ் ஆகவோ நீங்க சாப்பிடலாம். அடுத்தது வந்து பார்க்க போறது நம்ம ஊர்ல இயற்கையாக கிடைக்கக்கூடிய எல்லா விதமான சாதாரண கடைகளிலும் கிடைக்கக்கூடிய கொய்யா பழம், கோவா என்று சொல்லக்கூடிய கொய்யா பழம். இந்த கொய்யா பழத்துல பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறது, மினரல்ஸ்ல வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்கும், அதே போல வந்து மினரல்ஸ் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறது, நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறது, நேச்சுரல் சுகரும் அதிகமாக இருக்கிறது. ஸோ இது போன்ற பலவிதமான சத்துக்களை வந்து ஊரில் வந்து மிகவும் எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த கொய்யா பழத்தை தினசரி வந்து முடிஞ்சளவுக்கு சாப்பிடுங்க. அரிய சத்துக்களை கொண்டுள்ளதான் வந்து இந்த கொய்யா பழம். ஐந்தாவதாக பார்க்கக்கூடியது வந்து பேரிக்காய், பியர்ஸ் என்று சொல்லக்கூடிய பேரிக்காய் ஆகும். இந்த பேரிக்காய் வந்து சீசனில் தான் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த சீசனில் வந்து எப்போ அந்த கிடைக்கிற டைமில் இதை வாங்கி அதிகமாக வந்து உங்கள் உணவில் சேர்த்துக்குங்க. பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கிறது, பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறது, மற்றும் சுகர் கண்டென்ட் வந்து மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த பொட்டாசியம் அதிகமாக இருப்பதால் இதயத்திற்கு ஒரு சிறந்த வலுவை கொடுக்கக்கூடியது, இதயத்தின் வந்து ஆற்றலை வந்து அதிகரிக்கக்கூடியது, அதன் செயல்பாட்டை அதிகரிப்பதற்கும் இந்த பேரிக்காய் வந்து மிக ஒரு சிறந்த பழமாக இருக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடியதான். இந்த பேரிக்காய் மட்டும் உங்களுடைய சீசனில் கிடைக்கும். அதே மாதிரி வாட்டர்மெலன் வந்து சீசனல் ஃப்ரூட்ஸ், கோவா அந்த கொய்யா பழம் வந்து ஒரு சீசனல் ஃப்ரூட். நீங்கள் இருக்கிற இடத்துல கிடைக்காட்டியும் அதனுடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி amazon.com மூலமாகவும் நீங்கள் இந்த பழங்களை வந்து வாங்கிக் கொள்ளலாம். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கான பழங்கள் வந்து உங்களை சார்ந்தவர்களுக்கும் பலன் தரும் என்று நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டிகே.